ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷிஸ் கார்னர். எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். நேற்று நம்ம திவ்ய பிரபந்தத்திலிருந்து பெரியாழ்வார் எழுதிய முதற்பத்து மூன்றாம் திருமொழிகளிலிருந்து ரெண்டு பாசுரங்கள் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த பாசுரங்களையும் பார்க்கலாம். இதில் வந்து தாய் யசோதா தாலாட்டு பாடியிருக்காங்க குழந்தை கிருஷ்ணனுக்கு, அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது அடுத்த பாசுரங்களோட வரிகள் என்னன்னு பார்ப்போமா? எந்தம் பிரானார் எழில் திரு மார்வருக்கு சந்தமழகிய தாமரை தாளருக்கு இந்திரன் தானும் எழிலுடை கிங்கினி தந்துவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ. இதில் தாய் யசோதா தன் குழந்தையை எவ்வளவு அழகாக வர்ணிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? தன் குழந்தை கிருஷ்ணருடைய திருவடிகளை தாமரையொத்த திருவடிகளுடையவனே, அழகிய திருமார்பையுடையவனே, என்னுடைய சுவாமியே, உனக்கு தேவலோகத்தின் அரசன் அதாவது தேவேந்திரன் இந்திரன் அவர் அழகிய கால் சதங்கை கொண்டு வந்து காத்திருக்கிறார். நீ கண்ணுறங்கு தாமரை கண்ணனே, நீ கண்ணுறங்கு. தாமரை போன்ற கண்ணுடையவனே கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் தாய் யசோதா. அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? அதோட வரிகள் இதோ. சங்கின் வளம்புரியும் சேவடி கிண்கினியும் அங்கை சரிவளையும் நானும் அரை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கன் கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ. எல்லா தாய்களுமே தன் குழந்தைகளுக்கு அணிகலன்கள் போட்டு அழகு பார்ப்பது உண்டு. ஆனால் நம் தாய் யசோதா வந்து ஒவ்வொரு அணிகலனையும் எப்படி ரசித்து சொல்லியிருக்காங்க, அப்புறம் அதை யார் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று ரொம்ப அழகாக இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க. தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் கண்ணனுக்கு சிறந்த வளம்புரி சங்கும் தன் திருவடிகளில் அணிவதற்கு உயர்தரமான சதங்கைகளும் அழகான கைகளுக்கும் தோள்களுக்கும் அணிவதற்கு வளையல்களும் இடுப்பில் கட்டுவதற்கு பொன்னால் ஆன அதாவது தங்கத்தால் ஆன நானான் கயிறும் பதக்கத்தையும் அனுப்பியிருக்காங்க. செங்கன் கருமுகிலே அதாவது சிவந்த கண்களுடையவனே, கருத்த மேகம் போல் காட்சி அளிப்பவனே என் கண்ணனே கண்ணுறங்கு. தேவகி வயிற்றில் பெற்றெடுத்த சிங்க குட்டியே கண்ணுறங்கு அப்படின்னு ரொம்ப அழகாக நம் தாய் யசோதா ரொம்ப வர்ணித்து பாடியிருக்காங்க இந்த பாட்டை. அடுத்து வர பாசுரங்களை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதுவரை உங்களுடன் இருந்து விடை பெற்று கொள்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் கிருஷிஸ் கண்ணருக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் சேனல்லாம் பார்த்து ஷேர் பண்ணுங்க. பை.